ஓகே கட்டை வந்து இது வந்து தவுடு கட்டை இந்த கட்டை வந்து நம்ம செய்யலை இது வந்து கடையில் வாங்கின கட்டை இதோட வாய் வந்து இந்த இடம் வந்து வெளியே வந்து தடுப்பு கூட கொடுத்துட்டாங்க அதனால் தட்டு வந்து படியில் இப்போ அதனால் வந்து மிஷின் ஏற்றி இந்த வெளியே வந்து லெவல் பண்ணுறோம் ஓகேவா இப்போ இந்த லெவல் பண்ணி முடித்தாச்சு இப்போ மிஷின் விட்டு நம்ம இறக்க போகிறோம் இது வந்து தவுடு கட்டை ஓகே கட்டை வந்து மிஷின்லேருந்து இறக்கியாச்சு இந்த ஃபினிஷான சாஃப்ட்னஸ் முடிச்சாச்சு இந்த கட்டையில் இப்போ என்ன வேலை செஞ்சோன்னா இந்த தட்டு உட்கார இந்த தட்டு உட்கார வாய் இருக்கிற இந்த வாய் வந்து பாருங்கள் இதை விட இந்த தடி இதோட தடி ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு கொஞ்சம் கூட வலுவு இல்லாமல் அப்போ இந்த தட்டு வந்து படியறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால தட்டு வந்து சும்மா சும்மா வாங்கிடும் இது வந்து ஓவர் தடியாக இருந்துச்சு இது வந்து ஓவர் தடி இது வந்து தொப்பி பக்கம் இது ஓவர் தடியாக இருந்துச்சு இவ்வளோ இருந்துச்சு 1.5 இன்ச் இருந்துச்சு ஸோ இப்போ அதை வந்து கணக்கான லெவலுக்கு கொண்டு வந்துச்சு ஓகே இப்போ இந்த வலு வந்து கரெக்டாக வந்துருச்சு ஓகேங்களா ஸோ வந்து இப்படி செஞ்சிட்டாக்கா தட்டு வந்து நல்லா படியும் தட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து வாங்காது இந்த கட்டை வந்து நம்மளோட இல்லை கட்டை வந்து இங்கே வாங்கின கட்டை இப்போ ரீரிப்பேருக்கு வந்திருக்கு நம்மளுக்கு தொப்பி தட்டுலாம் நம்மளோட கட்டை வந்து இப்போ வேலை முடித்து சேம் பேப்பர் பண்ணி சாஃப்ட்னஸ் ஆக்கி கட்டை வந்து இப்போ இந்த நம்ம மிஷின் பண்ண இடத்துல பாலிஷ் பண்ணியாச்சு ஓகே இப்போ வந்து இன்னொரு ஒரு ஒரு ரெண்டு ஊரில் கட்டையை வந்து நம்ம பூட்டிடலாம் நாங்கள் காற்றுல காய வச்சுட்டு அது வந்து பூட்டிடலாம் பூட்டின பிறகு அந்த படியிறது வந்து நல்லா வந்து கிளியராக தெரியும் எவ்வளோ சீக்கிரம் வந்து தட்டு வந்து படியுதுன்னு இந்த கட்டை வந்து இப்படி இருந்தனால ஒரு புது தட்டு வாங்கி போச்சு சைட்டில் இப்போ அது கூட வந்து தட்டு மாற்றல அதையும் வந்து ரீரிப்பேர் பண்ணலாம் ரீரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பூட்டிட்டு காட்டுறேன் தட்டு வந்து ரிப்பேர் பண்ணியாச்சு தட்டோட கிரேக்கை வந்து ரிப்பேர் பண்ணியாச்சு ஓகே ஸோ இது இந்த இடத்துல வந்து இப்போ வந்து மூணுலேயே ஒரு தோல் இருக்குது இந்த இடத்துல சரியா ஓகே அளவாக கட்டினா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து போதுமான பிடிக்கு நான் வச்சுருக்கேன் இப்போ இதிலேருந்து ஒரு 5 சுற்று நான் கழட்டி விடுவேன் சரிங்களா இந்த தட்டு வந்து முந்தி இந்த கட்டை செய்கிறதுக்கு முன்னே இந்த அளவுக்கு வந்து படியாது இப்போ பாருங்க நல்லா வந்து படியுது எந்த கட்டையும் வந்து ரொம்ப தடியாக இருந்துச்சு சொன்னாக்கா தவுள் தட்டு வந்து படியாமல் இருக்கும் அப்படியே வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி போச்சா தட்டு வந்து வாங்கிக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா ஸோ இதோட கட்டையோட பிரச்சனையை வந்து தீர்த்தாச்சு காலையில் மிஷினில் ஏற்றின கட்டை இது ஓகே தவுள் கட்டை வளர்ந்துற பக்கம் வந்து ரொம்ப தடியாக இருந்தனால இதை வந்து மிஷின் பண்ணணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீ இருக்குன்னு டாப்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 65 mm வந்து ஃப்ரீ இருக்குது இப்போ இந்த தட்டு வந்து நல்லா வந்து படியும் இந்த இதுக்கு மிஷின் பண்ணுறதுக்கு முன்னே வந்து இங்கே படிய வைக்கிறதுக்கான இடமே இல்லை போட்டு தவளை தட்டு போட்டு முறுக்குனாக்கா தட்டு தான் கிளியம் வந்தாலும் தோல் வந்து படியாது அந்தளவுக்கு இருந்துச்சு ஸோ கட்டை உள்ளுக்கு ஸ்பேஸ் இருந்தனால நம்மளால் மிஷின் பண்ணி வேலை செய்ய முடிஞ்சிச்சு கட்டை ஸ்பேஸ் இல்லைன்னா வேலை செய்ய முடியாது ஓகே ஏதோ இப்போ வந்து கட்டை வந்து கட்டையோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு இனி வந்து சம்மந்தப்பட்ட கஸ்டமர் பாவச்சிட்டு தான் சொல்லணும் எப்படி இருக்குன்னு